வேற சார், புதுசா ஏதாவது வேர்ல்ட்ல ஏதாவது சூப்பர் கார் வந்திருக்கு அப்படின்னா ஒண்ணு கூகுள்ல தேடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கார் பார்க்கிங் லாட்ல போனா இருக்கும். போன ஃபங்க்ஷன்ல ஒரு ஷூ போட்டிருந்தீங்க சார், அதை ஒன்று நான் தேடி நிற்கிறேன். அது எங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னே தெரியல, அதை நான் உங்ககிட்ட தனியாக வந்து கேட்டுக்கிறேன் சார். தேங்க் யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்களுக்கு. அண்ட் அடுத்ததாக இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஐ அகமது அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். கமல் சார், பாலா சார், அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சார், அண்ட் டி சிவா சார், அண்ட் பார்த்திபன் சார், அப்புறம் மிஸ்டர் ஈஸ்வர், சிவா, அப்புறம் ஆல் மை கோஸ்டார்ஸ், உதய், என்றென்றும் புன்னகை வந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் டாக்டர் வீராம் தாஸ் அவர்களையும் ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர்களுக்கும் இன்னைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக பேசினா இதான் பிரச்சனை, எல்லாம் பேசிடுறாங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா கமல் சார், பாலா சார், எனக்கு என்னென்னா பாலா சார் ஆஃபீஸ்க்கு முதலே போயிடலாம், ஏன்னா அவருக்கு வந்து இந்த கமர்ஷியலாக இது என்னமோ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, என்னன்னு அவர் பாதி மேடையிலே பேச மாட்டார். இது ஏதாவது நம்ம முதலே போய் சொல்லிடலாம், இது வந்து வேறு மாதிரியான படம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படலை, இது கலர்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்துடுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் முடிச்சிட்டாரு. இந்த இந்த படம் வந்து அது 2 வருஷம் 3 வருஷம் இல்லாட்டி பெரிய பிரம்மாண்டமான படம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. முக்கியமாக இது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நல்ல படம் கெட்ட படம், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல படம், ரொம்ப உண்மையாக உயிர் இருக்குது இந்த படத்தில். கமர்ஷியல் ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் ஹாரிஸ் சார் ஓகேன்னு சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது தான். அது பல்ஸு கில்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அது சொல்ல தெரியல. அண்ட் இந்த படம் ஆனால் ஹாரிஸ் சார் கிட்ட போய் நான் கதை சொல்லி அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு இந்த படம் பிரம்மாண்டமான படம் ஆயிடுச்சு. அவர் வந்து உள்ளே வந்த உடனே இந்த படம், இந்த படத்துடைய பட்ஜெட், இந்த படத்துடைய எல்லா விஷயங்களும் பெருசாகிடுச்சு. ஹாரிஸ் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே இந்த கூட்டணியில் வந்து நான் வந்து தமிழ் சாரோட வந்து அவர் தயாரிப்பாளர், நான் இயக்குனராகவே இந்த படம் பண்ணலை. ஏன்னா இது ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவர் வந்து எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தை செஞ்சோம். இது இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஜீவா வச்சு தான் எழுதினேன் மைண்டில். ஏன்னா ஜீவா வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர், எனக்கு தெரிஞ்சவர். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு எல்லாருக்கும் லைஃப், அதனால் வந்து நான் போய் ஜீவா கிட்டே போய் பிரதர் ஃப்ரெண்டாச்சே ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணணும், அந்த படம் ஜீவா ஸ்கிரிப்டுக்காக ஒத்துக்கணும் என்னதான் எனக்கு தெரிஞ்சாலும் அப்படின்றதுனால நான் போய் ஜீவா கிட்டே போய் சொன்னேன். அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் ஜீவா வந்து இது நல்லா இருக்குது, இது மல்டி ஸ்டாரராக இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து மற்ற கோஸ்டார்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை. அந்த ஒரு மெச்சூரிட்டியோட இந்த படத்தை ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாரு. அண்டு மற்ற ஸ்டார்ஸ் கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வினய் வந்து சச் எ ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வினய் கண்டிப்பாக வந்து வினையோட கேரக்டர் பேசப்படும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ட்ரிஷா வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட். நான் வந்து பாதி விஷயங்கள் டைரெக்ஷனில் வந்து என்னால் வந்து சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதனால் எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் இல்லாட்டி யூ ஆர் டூயிங் இட் ஆர் அண்டர் அப்படின்னு தான் சைன் லாங்குவேஜில் பேசுவேன். ட்ரிஷா ரொம்ப அழகாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு லாட் ஆஃப் டைம்ஸ் நான் வந்து ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இந்த படத்தில் வந்து ஷீஸ் டன் எ கிரேட் ஜாப், நாட் ஜஸ்ட் இன் அ கேரக்டர் பட் வந்து அந்த பாட்டு கூட அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து கண்டிப்பாக இது ஒரு பேசப்படும். அதனால் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு நான் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி உங்கள் எல்லாரோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக
இது ஒரு வெற்றி படமாவும் அப்படின்றது நம்ற. இந்த நேரத்தில் என்னுடைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது டீம் எஃபர்ட், இது வந்து கண்டிப்பாக ஒருத்தரால் முடியாது. என்னுடைய கேமராமேன் மதி, நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவ்வளோ அழகாக இதை வந்து ஹிந்தி படம் வந்து எடுத்துடலாம், அவ்வளோ பட்ஜெட். நம்ம தமிழ் படத்தில் ஹிந்தி படம் மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். மை எடிட்டர் பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த் அந்த டீம், அதில் வந்து அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன் அண்ட் இந்த பாட் எழுதின லிரிசிஸ்ட் வாலி சாருக்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப வாழ்த்தினார். அவர் இல்லை, பட் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நன்றி வாலி சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அண்ட் தாமரை, விவேகா, மதன் கார்கி, கபிலன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஹாரிஸ் சார் வீட்டுக்கே ஒரு 6 மாதம் போயிருக்காங்க. என்னென்னா இந்த படத்தில் வந்து நான் ஹாரிஸ் சாரை சைன் பண்ணிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு குட்டி கிராஷ் கோர்ஸ் போயிட்டு வந்த மாதிரி ஆகி, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பாட்டு மட்டும் இல்லை, அவர் எல்லா படத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸு, மார்க்கெட்டிங், எல்லா விஷயமும் அட்வைஸ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ தெரியுது அவர் ஏன் லம்போகினி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், பட் அவர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு அவர் அவருடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காக அந்த வேலை பண்ணுறாருல. அப்போ தான் நானே யோசித்தேன், இல்லாட்டி எனக்கு என்னடா இவ்வளோ கார் வச்சுட்டு இது சரியில்லையே அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இல்லைப்பா கரெக்டு தான், ஆண்டவன் அவருக்கு கரெக்டாக அங்கே வச்சுருக்கிறார் அப்படின்றது தெரியுது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு கமல் சார் வந்து இந்த மேடையில் இங்கே வரலன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்சே கேன்சல் பண்ணிடலாம். அதுதான் தமிழ் சார் சொன்னார், பேசாமல் சிம்பிளாக வேறு ஏதாவது லைவாக வேறு ஏதாவது சேனலில் வந்து சின்ன ஃபங்க்ஷனாக வச்சிடலாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த விஷயத்தில் பேபிஸ் மாதிரி அடம் பிடிச்சி நிக்கில டார்ச்சர் பண்ணி கமல் சாரை வந்து வர வச்சோம். ஏன்னா இன்றைக்கி அவ இங்கே இப்படி நிற்கிறதுக்கு நான் நிஜமாக வந்து ஐம் வெரி ப்ரவுட். ஸோ மீண்டும் டாக்டர் வி ராம்தாஸ் அவர்களுக்கும் ஜிகேஎம் தமிழ்குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, என்னுடைய கோஸ்டார் ஸ்ரிஷா, ஆண்ட்ரியா, வினய், ஜீவா எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு, சுசீந்திரன் சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னுடைய டீம் கடைசியாக, ஐயோ இவங்கள விட்டேனா, யோகானந்த், ஜெய், காளிங்கன், சேகர், ஜெராட், மித்தேஷ் இவங்கெல்லாம் வந்து படம் என் கூட இருந்து ஒவ்வொரு படமும் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ஐயோ ரொம்ப மோசம். இவங்க கூடயே இருந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 பொண்டாட்டிங்க மாதிரி என் பக்கத்திலே இருந்து என் கூட இருந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச்.